श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताग्रिकेतने वेदान्ताचार्यवर्यो मे सन्निधस्तां तथा सति पितामहस्यापि पितामहाय प्रातेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमस्तात् भरताय परं नमोऽस्तु तस्मै प्रसभोदाहरणाय भक्तिभाजां निरुपज्ञमजगतपृथिव्या प्रसितो राघवपादुका प्रभावः पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिवकुलं वाल्मीकेयं मस्तकविता वनचारिणः सिंहन्द्रामकथादातुं को न याति पराङ्गतिं श्रीवन् सततं रामचरितामृतमसागरम् अदृतस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् मनोजवं मार्गतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वारयोगमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेहीतमुदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मुनये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादेविपरिवृतम् रामं भजे श्यामलं सीतालक्ष्मणभरतकृष्णहनुमत्समेत श्री रघुनन्दनपरब्रह्मणे नमः। नेति ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு, ராமர் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு, தசரத சக்கரவர்த்தி தமது நான்கு மகன்களோடும் நாட்டு பெண்ணோடும் அயோத்தியா பட்டணத்துக்கு வந்துட்டா. அயோத்தியா பட்டணத்துல வந்த பிறகு எல்லாரும் அவ்வளவா இடத்துல இருந்துட்டு இருக்கா. ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாந்த வரைக்கும் நேற்று நாம பார்த்தோம். இந்த அயோத்தியில அவ இருந்தது, ராமரும் சீதா பிராட்டியும் இருந்தது, விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேவை கொண்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன? அந்த ரீதியில ஜனங்களும் பார்க்கறதுனால இந்த மாதிரி இருக்கான்னு சொன்னேன். இது வந்த உடனே என்ன பண்றேன்னா, ஏற்கனவே சொல்லிருக்க தன்னுடைய பேரனை பாக்குறதுக்கோசரம் கே கே ராஜா வர வந்த இடத்துல சமாச்சாரம் தெரியறது, ராவணுக்கு கல்யாணம் நடக்க போறது, அதுக்காக தசரத சக்கரவர்த்தி மிதிலாபட்டினம் போகிறேன்னு சமாச்சாரம் தெரியறது, ஆகையில அவரும் நானும் ராமண கல்யாணம்னா அதை நானும் தானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரும் கலந்துவாரு. அவர் பேரனை பார்த்துட்டு ஐக்கம் போய் தங்க கூடல அந்த மாமா வாட்டில பையன் இருக்கணும்ன்றது பேரன், அதாவது மாமாக்கு ஆசை, அதுக்காக பரத்தன்மையும் ஐச்சம் போறதுக்கோசரம் வந்திருக்கேன். அங்க போயாச்சு, அங்க போய் மறுபடியும் ஆட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சு அயோத்தியா பட்டணத்துக்கே வந்தாச்சு. வந்த பிறகு அவர் ஆயிடுச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து பரதனையும் சத்ருகனையும் அவர் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. சரி, இவெல்லாம் போன விற்பாடு கொஞ்ச நாள் இருந்த விற்பாடு திடீர்னு தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறேன், லோகநாதோபமம் நாதம் அகாமயத மேதினின் பூமி பிராட்டியார் ராமனை சமைத்து நாசமாக ஆழ்பவனாக இருக்கணும்னு விரும்புறா, இதுக்காட்டிலும் வேற என்ன வேண்டியிருக்கு? என்ன பிரீதிரேஷா கதம் ராமோ ராஜாஸ்யான் மயி ஜீவதி ஏஷாஷ்ய பராப்பிரீதி சுதிதம் பரிவர்த்ததே கதா நாம சுத்தம் திரட்சியாம் அபிஷேக்தமுகம் பீடம். சில பேருக்கு
எத்தனை வயசானாலும் பவர்லயே இருக்கணும்னு ஆசை ஏற்படும். தசரத சக்கரவர்த்தி எத்தனையோ 10,000 வருஷமா இருந்தா போச்சு, இருந்தா கூட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ல இருக்கிறதுல இப்ப கொஞ்சம் வானம் தோன்றது. தாம் ராஜாவா இருக்கிறத காட்டிலும் பிரித்ரேனா கதம் ராமோ ராஜாத்யான் மயிஜீவதி ஏகாக்கியத்த பராப்ரீதி கிருதி தம் பரிவர்த்ததே கதா நாம சுதய திரட்சாமி அபிஷேகம் மகப்பிரியம். எப்ப ராமரை அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்துல பாக்கணும் அப்பதான் எனக்கு பெரிய சந்தோஷமே தவிர சரி எல்லா வாஸ்தவம் தான் கேகே ராஜாவை அனுப்பிச்சுட்டு அப்புறம் போய் இந்த மாதிரி மந்திராலோசனை பண்றையே அவர் தப்பா நினைச்சுட்டேருன்னா என்ன பண்றது? அவர் இவ்வளவு பிரீத்தியா நீ கூட்டேன்னு கூட இல்லாத அங்க போய் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் ஒன்னும் பண்ணாட்டா கூட அவரே ராமருடைய கல்யாணத்துக்கு வரேன், திடீர்னு நீரே தீர்மானம் பண்றாரு, பரதனுக்கு கல்யாணம் பண்றாரு, சத்ருகனுக்கு கல்யாணம் பண்றாரு, லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்றாரு, எல்லாத்துக்கும் அவரும் கூட இருந்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கச்சு அவரை விட்டுட்டு எப்படி தீர்மானம் பண்றது? அவரையும் வச்சுட்டு தீர்மானம் பண்ணுவானாமா? ராமனுக்கு யுவராஜ் பட்டாபிஷேகம் பண்ணுச்சு, கேகே ராஜா இருக்குவானாமா? இல்ல மாமனாரா இருக்க ஜனகராஜாவுக்கு கூப்பிடுவானாமா? நது கேகே ராஜானும் ஜனகம் வா நராதிபா துவரையா கானையா மாசா பச்சாத்தவு சுரோஷி தப்பு அவருக்கு ஒண்ணும் வேண்டாம், அவசரப்படவே வேண்டாம். அவளுக்கு எப்படி பண்ணாலும் அது சந்தோஷம்தான். மாப்பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாக்க மாமனாருக்கு சந்தோஷம் இல்லாத இருக்குமான்னு கேகே ராஜாவுக்கும் ராமனிடத்துல அவ்வளவு பிரீத்தி இருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனாக்க அது கேட்ட மாத்திரத்தினாலே சந்தோஷப்படுவே, தான் இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது என்று சொல்லிட்ட. அப்போ சரி பெரிய சபையை கூப்பிடுற, கூப்பிட்டு எல்லாரும் வந்திருக்கேன், ஜனங்கள்லாம் வந்திருக்கேன், எல்லாரும் வந்திருக்கேன், பெரிய கும்பல் மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, மந்திரிமார்கள்லாம் வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. அவ நடுவுல இவர் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு சொல்றாரு, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய ஜரதாஹிதம் பாண்டுரஸ்ய தபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா பிராப்ய வருஷசிராணி விசிராந்திம் அபிரோச்சையே, இந்த சரீரத்துக்கு விசிராந்தி நான் விரும்புறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 10,000 வருஷங்கள். லோகஸ்ய கரதாஹிதம், தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இருந்துருக்கார் இந்த சரீரத்தோட, லோகத்துக்கு எப்பவும் ஹிதத்தையே பண்ணுவதில் நோக்கோட தான் இருந்தவர் அவர். பாண்டுரஸ்யாதபத்ரஸ்யாயாயாம் ஜரிதம் மயா, இந்த வெண்கொற்ற கடையின் கொடையின் கீழே இருந்து 10,000 வருஷம் இருந்து என் உடம்பெல்லாம் ஜர்ச்சரித்தமும் ஆயிடுச்சு. ஆகையால நான் ஆசைப்படுறேன், யௌவராஜ்யே நியோக்தாஸ்மி பிராதஹ புருஷபுங்கவம் அனுரூபஹ சவோ நாத லக்ஷ்மீவான் லக்ஷ்மண அக்ரஜ த்ரைலோக்யமபி நாதேன ஏனஸ்யான் நாதவத்தரம். நான் ராமன உங்களுக்கெல்லாம் நாசனாக நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறேன். ராமன் சாதாரணமானவர் இல்லை, அனுரூபா சபோநாதா, உங்களுக்கு தகுந்தமான நாசம்தான். லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜஹா, அந்த சப்தம் பார்க்கணும், லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜஹா. சாதாரணமா பார்த்தோம்னாக்க லக்ஷ்மிவான் எல்லா ஸ்ரீயும் உடையவனாக ராமன் திகழ்கிறார். எல்லா ஸ்ரீன்றது என்ன? வித்ய நல்ல கல்வி செல்வம், கேள்வி செல்வம், இப்படி வீரியம், இப்படி எத்தனை உண்டோ அத்தனையும் பராக்கிரமார்கள், எதெல்லாம் ஸ்ரீன்னு சொல்லப்படுகின்றதோ அத்தோட இருந்துருக்காருன்னு அர்த்தம். லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜ, லக்ஷ்மணிவான் பரதாகிரஜா சொன்னா என்ன தப்பான்னா,
யார சொன்ன ஒண்ணு ஸ்லோகம் எல்லாம் சரியா தான் வருது, ஒண்ணும் தப்பு வரல. அப்போ என்னத்துக்கோசரம் லக்ஷ்மணாகிரகான்னு சொல்றேன்னா, லக்ஷ்மணனை தம்பியாக பெற்றதனால ராமன் லக்ஷ்மி வானா ஆயிருக்காரு. ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுனால கைங்கரிய லட்சுமி, கைங்கரிய ஸ்ரீ லட்சுமணோ லட்சுமி சம்பன்னு கைங்கரிய ஸ்ரீய உடையவனாக லக்ஷ்மணன் இருக்காருன்னு சொல்ற. லக்ஷ்மணனை தான் தம்பியாக பெற்றுக்கிறதுனால, லக்ஷ்மணனுக்கு தான் தமையனாக இருக்கிறதுனால இவர் லக்ஷ்மி வானா ஆயிட்டாரா. இதுதான் இந்த ஸ்லோகமா இருக்கு. சேஷசேஷி பாவத்தை சொல்றோம். சேஷனுடைய ஒரு கைங்கரியம் ஒவ்வொன்றும் சேஷிக்குதான் போய் சேரும். இது பெரிய சேஷசேஷி பாவத்தை சொல்றதுன்றது இருக்க, இது பெரிய சாஸ்திரம். பரகத அதிசய ஆதான இச்சையான்னெல்லாம் பெரிய பாஷிகாரர் சேஷத்துக்கு லட்சணம், சேஷ லட்சணத்தை விசாரமா சொல்லியிருக்கேன். இது பெரிய விசாரம். மெய்வான் புஞ்சான் சொல்ற சேஷ லட்சணம் வேற, நாம சொல்ற சேஷ லட்சணம் வேறன்றதெல்லாம் பெரிய விசாரம். இப்ப சேஷபாவம்ன்றது என்னன்றது பாருங்க. தன்னுடைய செயல்னால வரக்கூடிய ஒவ்வொரு பிரயோஜனத்தையும் அடையிறவன் வேறொருத்தனாக இருக்கணும், தானா இருக்கக்கூடாது. அந்த வேறொருத்தன் சேஷை சேஷி, யார் இந்த செயல்களை செய்யறவனாக இருக்கானோ அவன் சேஷம். இந்த ஃபேன் இருக்கு, இது சுத்தம். இது சுத்தினாக்க இதனால வரக்கூடிய காத்து இருக்க, இந்த ஃபேனுடைய செயல்பாட்டினால வரக்கூடிய காத்து, காத்து சுகமா இருக்கிறதோ என்ன இருக்கோ, இதனால என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தை ஃபேன் அனுபவிக்கிறது இல்லை. இதுக்கு சேஷியாக இதை ஆள்பவனாக யார் இருக்கானோ அவன் தான் அதை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி லக்ஷ்மணர் பண்ற ஒவ்வொரு கைங்கரியத்தினாலையும் சிறப்பை அடைகிறவர் ராமர் தானே தவிர லக்ஷ்மணர் இல்லை. லக்ஷ்மணன் லட்சுமி சம்பன்னு சொல்லியிருக்க, அப்படின்னால லக்ஷ்மணனால வரக்கூடிய லக்ஷ்மியும் கூட ராமனை சார்ந்ததாகத்தான் இருக்கும். லக்ஷ்மணனை ராமன் தம்பியாக பெற்றிருப்பதனால சேஷியாக, லக்ஷ்மணனை குறித்து ராமன் சேஷியாக இருக்கிறதுனால ராமன் லக்ஷ்மி சம்பன்னாக ஆறுன்னு. தைலோக்கியமபிநாதேனம் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்ற, அங்க இருக்கிறவா மற்ற பேரிடத்துலையும் ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிறேன். இது தான் ஒத்தனே தீர்மானம் பண்ணிட்டு ஒரு ராஜாவை திணிக்கிறதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான விஷயம். பவந்தோ மேலும் கதம் வாக்கரவாண்யம் எதப்பேஷா மம பிரீதி ஹிதமன்யத்வி சிந்தையாதாம் சிந்தியதாம் அன்யா மத்யஸ்த சிந்தாதோ விமர்சாப்யதிகோதயா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ராஜதர்ம பிரகாரத்துக்கு ராமன் ஜேஷ்டபுத்திரனாக இருந்துருக்கான். ஜேஷ்டபுத்திரனா இருக்கிறது ஒண்ணு மாத்திரமே காரணம் இல்லை ராஜாவா இருக்கிறதுக்கு. ஆழ்வதற்கு வேண்டிய எல்லா தகுதியும் படைத்தவனாக இவன் இருந்திருக்கான். எனக்கும் வயதான சன்னிவேசத்துல ராமனை நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணும். என் மனசுல பட்டது நல்லதாகவும் இருக்கலாம், மத்தியமாகவும் இருக்கலாம், வேற ஏதானும் இருக்கலாம். அகையில நித்தங்கோச்சமா நீங்க எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இத கேட்ட உடனே உங்க பெரிய கரகோஷம் கிடைச்சுதான். ரிட்டி மந்தம் மகாமேகம் நர்த்தன் தெய்வ பரிகிணா ஸ்னிக்தோ நுநாதஹா சம்ஜ்ஞே ததோ ஹர்ஷ வீர் ஹர்ஷ சமீரிதா. அங்க இருக்கிறவாளுக்கு மொத்த பேரும் பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால ஒரு பெரிய கரகோஷம் ஏற்படும். கரகோஷம் எப்படி இருக்குன்னா, மழை பெய்யறதுக்கு முன்ன மேகம் வருஷிக்கிற மாதிரி வருஷிக்கிறதுக்கு முன்ன சப்திக்கிற மாதிரி சப்திக்கிறது. அவ்வளவு பெரிய கரகோஷம். இவெல்லாம் எந்த துள்ளி குதிக்கிறார், அந்த மேகத்தை பார்த்து மயில் ஆடுற மாதிரி இவெல்லாம் துள்ளி குதிக்கிறார். அவ்வளவு சந்தோஷம்.
உங்களுடைய அபிப்பிராயத்தை வேற சொல்லுன்னு வேற சொல்லிட்டு இவன் சொல்றான், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாஜாந்தம் ராமம் சத்ராவிருதானம் சோஹம் விக்ரமம் இச்சாமி புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே. நான் இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டேன், எனக்கு போறும். புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே, நான் ஜனங்களுடைய ஹிதத்தையே எப்பவும் எப்படி எண்ணினானோ அதே மாதிரி என்னுடைய பையனை அதே மாதிரி எண்ணும்படியான ஒரு நிலையில நான் உட்காந்து வைக்கிறேன்னு சொல்ல சொல்ற ஆத்மாவை புத்திர நாமாசைன்னு வேதம் சொல்லிருக்கு. நான் வேற, ராமன் வேற இல்ல, நானே தான் தசரத சக்கரவர்த்தியே தான் ராமன் பேர்ல வந்திருக்கேன் நானு என்று வேதமே சொல்றது ஆத்மாவை புத்திர நாமாசைன்னு சொல்லியிருக்கிறது. ஆகல நீங்கள்லாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னால முடியலன்னு சொல்றேன்னா நீங்க நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க அப்போ, உங்களுக்கு என்ன மனசுல இருக்கோ அதை நீங்க எண்ணிக்கோங்க. பவந்தோனுமே அனுமன் என்றாம், பவந்தோமே அனுமன் என்றாம், நீங்களுக்கு அனுமானம் என்ன வந்து அனுமதி தானம் பண்ணுங்கோ என்று சொல்றாரு. சொன்ன வார்த்தை தான் அடுத்த கணம் எல்லாம் ஒரே ஒரு குதிக்குதிச்சுன்னு சொல்றாராம். இச்சா மகா, நாங்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் இதுதான் ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, ராமன் மாலையின் கழுத்துமாய் இருந்து அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்ஹாசனத்துல எழுந்தருள் இருக்கணும், அது இச்சாமகா. ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அதை பாக்குறதுக்கோசரம் இச்சாமகா என்று சொல்றோம். ஸ்ரேயாம்சி பகுவிக்காலின்னு சாஸ்திரம் சொல்றோம். ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாக்கா அதுக்கு எத்தனையோ தடங்கள் வரும். நாங்க ஆசைப்படுறோம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு, ராமன் சிம்ஹாசனத்துல எழுந்துள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அதுக்கு தடங்கள் இல்லாத நடைபெறணும்னு ஒரு ஆசையா இருக்கு. இச்சா மகா. சரி, இப்போ என்னை இத்தனை நாள நீ ரட்சிச்சு நீர் எதனா எனக்கு குறை வச்சுட்டேரா என்ன, ராமன் ரட்சகனாக ஆகணும்னு சொல்றதுக்கு என்று சொன்ன. அப்படி இல்லை, நாங்க விரும்புறது என்னன்னு கேட்டோம்னாக்க, உமக்கு ராமர் எங்களை ஆழ்வதற்காகவே பிறந்தவர், அவர் சிம்ஹாசனத்தை எழுந்துள்றதுதான் நாங்க ஆசைப்படுறோம். இது எங்களுடைய நினைவு நீரே தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ, அதுக்காக நான் சொல்றேன். உமக்கும் ஒரே எண்ணம் இருக்கு, உமக்கு என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் தான் எங்களுக்கும் இருக்கு. ஆகையால இச்சாமா, நாங்களும் நீர் விரும்புறது தான் நாங்களும் விரும்புறோம் என்று சொல்லிருந்தாராம். இச்சாமகான்னு பகுவச்சனத்தை சொல்லிருக்கு. இச்சாமோஹி, நாங்க ஒத்தரோ ரெண்டு பேரோ ஆசைப்படுறதுன்றது இல்ல, ஒத்தர் விடாத எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஆசைப்படுறோம் இந்த இடத்துல. இச்சாமகா இச்சாமோஹி மகாபோகம். சரி, ஆசைப்பட்டுட்டா போருமா, யார வேணா ஆசைப்பட்டு உட்காந்து வச்சுட்டோம்னாக்க உட்காரலாம், ஆசைப்படலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கிறவரா போகணுமே. அப்படி இவர் சாமர்த்தியம் இருக்கிறவரா இவரை போய் ஆசைப்படுறது, நாம் ஆசைப்படுறேன்னு சொன்ன. இச்சாமோஹி மகாபாகும், மகாபாகும் மகாபாகுவாக இருந்திருக்கிறவர், சக்தா திரைலோகமத்யேஷா போக்தும் கிண்ணு மகிமிமாம். இவர் என்ன, இந்த லோகம் என்ன, மூணு லோகத்தையும் ஆண்டுவதற்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்க. அப்படி இருந்திருக்கச்சே, ஒரு மேதினி பூமியை மாத்திரம் ஆளுவதற்கு அவருக்கு சாமர்த்தியம் இல்லாதவரான, அவர் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறவர், அவரை நாம் நாங்க விரும்புறோம்னு சொல்றோம். அகாமயத மேதினி, நீரே தானே சொன்னேன், பூமி பிராட்டியே ராமனை தன்னுடைய நாதனாக தன்னை ஆள்பவனாக ஆக வேணும்னு விரும்புறான்னு நீ சொன்ன, அது சுயம்வரம் பண்ணி மாலை போட்டா மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம்.
அஜானுபாஹும் அரவிந்ததலாயதாட்சம் மகாபாஹும். அஜானுபாஹுவாக இருந்திருக்கிறவ ஆகையால அவர் வேணும்னு சொல்லி சொன்னார். சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு எல்லாம் தெரிவிக்கிறது ராஜ லட்சணம் என்ன உண்டோ அது மொத்தம் ராமனுக்கு இருக்கு. ஆகையால சொல்றேன் நித்யாமோஹி மகாபாஹும் பாகுச்சாயாம் அவஷ்டபியான் சீதா பிராட்டி பிற்பாடு சொல்லியிருக்கா. ராமனுடைய தோல் நழல்ல நாகாரயதி சந்திராசம், இப்ப தோல் நழல்ல யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு கஜம்பா வீட்ச சிம்ஹம்பா வியாக்ரம்பான்னு சொல்லிட்டு புலியோ சிங்கமோ எதை பார்த்தாலும் பயம் இருக்கிறா, பயம் இருக்காரா. ராமன் பக்கத்துல இருந்தாக்க பயம் கிடையாதுன்னு. அது சீதா பிராட்டிக்கு மாத்திரம் இல்ல, எங்க எல்லாருக்கும் தான். இச்சாமோஹி மகாபாகும், இவர் தர்மத்தினால ரக்ஷணம் பண்றவர். ரக்ஷிதா ஸ்வச தர்மஸ்யான்னு சொல்ற, தன்னுடைய தர்மத்தை ராஜாவா இருக்கிறவ அவருடைய தர்மத்தை பரிபாலனம் பண்றவர்னு சொன்ன. தர்ம பரிபாலனத்துக்கோசரம் மாத்திரம் இல்ல, தன்னுடைய பலத்தினாலையும் ரக்ஷணம் பண்றவர் இவர். என்ன இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபுலம். ரகுவீரம் அவர் எந்த வம்சத்துல பிறந்தவர்? ரகு வம்சத்துல பிறந்தவர். ஆந்திர சம்சம் பரோ தர்ம ஏவ மயா ஸ்ருத. ஆந்திர சம்சம் பரோ தர்ம, கருணையோடு இருக்கிறது, சரணாகித ரட்சணம்ன்றது அதுதான் உத்தமமான தர்மம்ன்றது. ஸ்வத்த ஏவ மயா ஸ்ருத, ஒன்னிடத்துலேருந்து நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்லி பிறருக்கு உபதேசிக்கும்படியாக இருக்கிறவ ரகுவம்சத்துல பிறந்தவ. அவர் தார்மிகர், இத்தனை பேரை காட்டிலும் இவருக்கு உள்ளதான ஒரு ஏற்றம். என்ன, ஒரு ரகுவம்சத்துல இருந்த ரகுவே கூட ஒரு ராட்சசன், ஒரு ரொம்ப பசியோட இருந்துருக்கான். பசியோட இருக்கச்சு அவன் ராட்சசனா இருந்தா கூட அவன் கணக்கு பசியோடு இருக்கவும் ஒருத்தன் போயிட்டான்னாக்கா, நம்மளுடைய ராஜ்யத்துல இருக்கவும் பசியோடு இருக்கவும் ஒருத்தன் போயிட்டான்னாக்கா அந்த பாப்பம் ராஜாக்கு தானே வந்து சேரும். அதுக்கு என்ன பண்றதுன்னு, அதுக்கு எதனா பிரதிக்கிரிய பண்ணானா? எனக்கு யாரும் ஆகாரம் இல்லாத போயிட்டு நான் பிராண விடுற மாதிரி இருக்கு, அதுக்காக எதனா பிரதிக்கிரிய பண்ணானா? ஒன்றும் பண்ணல. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் இந்த ராமன் எப்பேற்பட்டவர்ன்றது இவளுக்கு எல்லாம் தெரியும். பின்னாடி நடக்க போற நிகழ்ச்சியே சொல்ற. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதேத லக்ஷ்மணாம். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதேத லக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சித்து பிராமணேபியோ விசேஷதா. சீதா பிராட்டி கேட்கிறா, ராமனை பார்த்து கேட்கிறா, ராமா நீ உமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, தர்மம் மட்டும் தெரிஞ்சவர்தான். உம்மிடத்துல அபராதப்படாத இருந்திருக்கிற ராட்சசர்கள் வம்சத்தோட பூண்டோட அழிச்சுறேன்னு சொல்றேரே, இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றேன், நீ கேட்கறது சரிதான், ஆனா நான் பிராமணனுக்கு பிரதிஜை பண்ணிட்டேன், அவ மொத்த பேரும் என்னிடத்துல சரணாகதி பண்ணவா. ஆந்திர சம்சம் பரோ தர்ம ஸ்வத்தேவ மஜா ஸ்ருத. ஆந்திர சம்சம்ன்றது உத்கிருஷ்டமான தர்மம்ன்றது தெரியப்பட்ட தெரிஞ்ச விஷயம் இது. அப்படி இருக்கே அவாள ரட்சணம் பண்ணாத நான் யார ரட்சணம் பண்றது? என்னுடைய பிராணனுக்கும் மேலாக நினைக்கிற சுவாம் ஒன்னையாவது சுவாம்பா சீத்தையும் ஒன்னையும் விட்டுடுவேன். அப்பிரகன் ஜீவிதஞ்சியான்ற என்னுடைய பிராணனை விட்டுடுவேன். பிராணனை விட்டாவது மகர்ஷிகள் இடத்துல சொன்ன பிரதிஜையை நிறைவேற்றுவன். என்னுடைய பிராணனுக்கு மேலாக நினைக்கிற ஒன்னையே வேணாலும் விட்டாலும் விட்டுடுவேன். சாம்பா சீதே சலக்ஷ்மணம், உனக்கும் மேலாக நினைக்கிறன் லக்ஷ்மணன. தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேத பாந்தவாக சந்து தேசம் நபுஸ்யாமி எத்திராத்தா சகோதரான்றத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ற. ஆகையால
ராமர் ரகுவம்சத்துல இருக்கிறவா எல்லார காட்டிலும் சிரேஷ்ட. அவருடைய ராஜ்யத்துல யாருக்கான ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா அதை தாங்க மாட்டேறவ, அதுக்கு உடனே பரிகாரம் பண்றவ. ஆகையால ரகுவீரம் மகாபலம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத ஏதத்ரதம் மம நத்யதேயம் கதஞ்சல, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறவர் அவர். ஏதத்ரதம் மமான் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்ரதம் மம, இதுதான் என்னுடைய விரதம் சொல்லி. நான் பிராமணாளுக்கு இடத்துல பிரதிஜை பண்ண விஷயத்தை எந்த சமயத்திலையும் நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணவர் தான் மகாபலம். தைரியேண ஹிமவானிவ, சங்கேப ராமாயணத்துல சொல்ற ராமர் எப்படி இருக்காரு, தைரியேண ஹிமவானிவ, இந்த ராஜ்ய பரணத்துக்கு நல்ல சக்தராக இருந்துருக்கே அவரை பார்க்கணும். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேத மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். இதோட மாத்திரம் இல்ல, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். சத்ருஞ்சயன்ற யானை, அந்த யானை தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போற யானை அது. அவ உட்காந்துக்கிற அம்பாரி எல்லாம் வச்சிருக்கு, அதுல உட்காந்து வரணும். கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் மகதா கஜேன ஆயாந்தம், பெரிய யானை அதுலேருந்து வரணும். அதுக்கு மேல வெங்கத்தை கூட ஒரு கொடை ஒன்று இருக்கணும், அது சத்ராவர்தானம்னு சொல்ற. அது சத்ராவர்தானம்ன்றது என்னன்னா, ஜனங்கள்ல எல்லாரும் நல்லவாளா தான் இருப்பா, 99 பங்கு நல்லவாளா தான் இருக்கா. யானாலும் கூட யாராலும் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணு திருஷ்டி பட்டுனா என்ன பண்றது, மனசுல ஒன்றும் கிடையாது. எங்க ராமன் இவ்வளவு அழகா வரையறேன்றது பார்த்தோம்னாக்கா, அந்த திருஷ்டி பட்டுட்டோம்னாக்கா ராமனுக்கு எதனா ஆயிடுச்சோன்னு இந்த ஜனங்கள்லாம் பயப்படுறாராம். ராமம் சத்ரா விருத்தானனம், ராமம் எல்லோருக்கும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற ராவனை சத்ராவிருத்தானனும் கவிழ்க்கப்பட்ட கொடையோட இருக்கிறவராக இருக்கணும் மட்டும்தான். இந்த கொடையில ஜாலர் தொங்கும், ஜாலர் தொங்கிட்டுனாக்கா கொஞ்ச நாய் திருமுக மண்டலம் சேவையாகும், திரும்ப கொஞ்ச நாய் சேவையாகாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி போகணுமா, இதுல இந்த பக்கத்துலாம் மறைச்சு ஒவ்வொரு இடத்துல யானை நின்று இருக்கிற யானை உட்காந்து இருக்கிற யானை அந்த மாதிரி எல்லாம் உண்டு. தொண்டீர மண்டலத்துலாம் சாதாரணமா உட்காந்து இருக்கிற யானை தான் இருக்கும். உட்காந்து இருக்கிற யானையில பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க அது பின்னாடி அதுலேயே ஒரு கொடை, அந்த கொடை தனியா கொடை. இப்ப திருமலை எல்லாம் நின்று இருக்கிற யானை தனியா ரெண்டு கொடை குச்சிட்டு போவா, அப்படி இல்லை அது உள்ளேயும் ஒரு கொடை, சின்ன கொடையா இருக்கும். அது பெருமாள் திருமுக மண்டலத்துல அந்த ஜாலர் இருக்க கொஞ்சம் மறைகிறதாகவும் கொஞ்சம் இது பண்றதாகவும் கொஞ்சம் அப்படியே தெரியப்படுத்துறதாகவும் இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கஜே நமகதா யாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். சரி, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு எதனா காரணம் இருந்துட்டு இருக்கா, நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா, என்ன விட்டுட்டு இச்சாமோகி மகாபோகம் ரகுவீரம் மகாபலம்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு. பகவோ நிருப கல்யாண குணாக சந்தி சுதஸ்யதே, ஒன்னா ரெண்டா உன்னுடைய குழந்தை உன் பையனிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன, அதெல்லாம் ஆலோசனை பண்ணிதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ராமன் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். ராமன் சத்ருஞ்சயன் மேல ஒரு சத்ரதாரியாக இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி சொன்னாலும் எத்தனையோ வரிசையா சொல்றேன். ராமஹா சத்புருஷா லோகே சத்யஹா சத்ய பாராயணா சாட்சாத் ராமா தே விநிர்வர்த்தா தர்மஷ்டாபி ஸ்ரீயாசா தர்மஜ்ஞா சத்யசந்தச்ச சீலமான் அனதூயகா க்ஷாந்தா சாந்தயிதா ஸ்லக்ஷா கிருதஜ்ஞா விஜிதேந்திரியா. எத்தனை ராமனிடத்துல இருக்கிற விசேஷ குணங்கள் எல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். தர்மஜா சத்யசுந்தா சீலவான் மிருது ஸ்திரசித்தா சதா பவ்யா, எப்பொழுதும் பவ்யமாகவே இருப்பான். இவ்வளவு குணங்கள்லாம் இருந்து இதனால ஒரு கர்வம் இல்லாத இருக்கன்றது விசேஷம். அது
भव्यः अनसूयकः प्रियवादी च भूतानां सत्यवादी च राघवः बहुश्रुतानां वृद्धानां ब्राह्मणानां उपासितः என்ன விஷயம் பிரியவாதீத பூதானாம் பூதானாம் பிரியவாதி பூதானாம் சத்யவாதி ராகவ என்ன அழகு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் பிரியம் வார்த்தை பிரியவாதி ராவன் அவர் வார்த்தை பேசினார்னா எல்லாருக்கும் பிரியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்லத்தையே சொல்லுவார் பிரீத்தியை உண்டு பண்ற மாதிரி வார்த்தையே தான் சொல்லுவேர்னா அது தசரச சக்கரவர்த்திக்கோ கௌசல்யக்கோ அந்த புறத்தில் இருக்கிறவாளுக்கோ சீதைக்கோ இவாளுக்கெல்லாம் சிரிக்க சிரிக்க பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் மல்டி ஃபேசஸ் இருக்கும்னு சொல்லுவா அங்க ஆத்துல இருக்கிட்டு ரொம்ப பொட்டி பாம்பா இருந்துட்டு யார் என்ன சொல்றாலோ அவள் பையன் சொல்றத மனைவி சொல்றத இதெல்லாம் கேட்டுண்டு அப்படியே சாதாரணமா அப்படியே இருப்பா அவளே ஆபீஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆபீஸ் வந்தாள்னாக்க எல்லாரையும் மறைக்கிண்டு தாம் தூம்னு இருந்துட்டு இருக்கோம் அர்த்தம் உல்டாவும் உண்டு இதே மாதிரி இருக்கு ஒத்தரோட இப்படி நடந்துப்பான் இன்னொருத்தரோட இப்படி நடந்துப்பான் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பான் ஒருத்தர் கேட்டா ராமன் நல்லவன் தானே நாமும் அவரை மாதிரி நல்லவன் அப்படின்னா இன்னொருத்தர் விஷயத்துல வரத்தே பிரியவாதியா இருக்க மாட்டான் ஐயோ அவனோட படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா பிரியவாதி பூதானாம் பூதானான்றது சொல்லிருக்க பூதானாம்னு சக்கல பதார்த்தங்களுக்கும் இப்படியே இருந்துருக்கிறவர்னு அர்த்தம் பிரியவாதீக பூதானாம் சத்யவாதீக ராகவ இது சத்யவாதியாக இருக்கு எப்பவுமே பூத ஹிதமாகவும் இருந்துட்டு சத்தியத்தையும் சொல்லிட்டு இது சத்தியவாதியாக இருக்கிறபடினால பூதங்களுக்கு ஹிதத்தையும் பண்ணிட்டு சத்தியத்தையும் அதிருஷ்டாத்தையும் சேமிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறவர் அவர் அவர் யாரு பிரியவாதி எல்லாருக்கும் பிரியவாதியாகவும் எல்லாருக்கும் சத்தியவாதியாகவும் இருந்திருக்கவர்னாக்க அவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தானே இருக்க முடியும் அவர் சொல்றியாண்ணா எனக்கு அவரை பத்தி தெரியாது அக்கிட்ட கிட்டனா சாமர்த்தியம் இருக்கிற பெருமாளான்னு கேட்டோம்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச ராமன் தான் அப்படி இருந்துட்டு இருக்காருன்னா ராகவாகம் ரகுவம்சத்துல பிறந்தவர் ஆகையால சொல்றாங்க பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதாம் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா இந்த உபாசிதான்றது ஒவ்வொருத்தோடையும் அன்வைக்குவோம் பகுஸ்ருதானாம் உபாசிதா விருத்தானாம் உபாசிதா பிராமணானாம் உபாசிதா இப்படி ஒரு பங்கு பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா இவா எல்லாரையும் சேர்த்து பிராமணான்றது விசேஷமாக்கி அவளை சொல்லி சொல்றது பகுஸ்ருதானாம் ஏதோ ஒரு இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச உடனே தான் பிரிக்க இது ஆட்டம் அவளுக்கு தெரியாது பெரிய தெரியாததே ஒண்ணும் கிடையாது மாதிரி உலகத்தையே ஒரு வரக்கடையா நினைச்சுட்டு பேசுறவாள்லாம் லோகத்துல இன்னைக்கு இருந்துருக்கா ஒரு ஒரு அக்ஷரம் சம்ஸ்கிருதம் தெரியாது இல்ல சம்ஸ்கிருத சப்தத்துக்கு எப்படி அன்மையன்றது கூட தெரியாது அப்படி இருக்கிறவாள்லாம் கூட இன்னைக்கு பெரிய சுவாமியா இருந்துருக்கா தன்னை சுவாமி சுவாமின்னு தானே போட்டுக்கிறது இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இந்த சுவாமி சொல்றது பிறர் சொல்லி வரணுமே தவிர நாமளே நம்மள சுவாமின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சன்னிவேசங்கள் இந்த இந்த நாள்ல அந்த நாள்ல நிறைய வாஸ்துவாளா இருந்தாலும் கூட அவ தன்னோட தன்னடக்கத்தோட அவ இருப்பாளாம் அப்படி நிறைய வாஸ்துவாளா யார் இருக்காளோ அவள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட அவள் நிட்ட கட்டளையும் அவளுக்கு சிசுருட பண்ணிட்டு பணியுட பண்ணிட்டு இருப்பாரா ராமர் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் த்ரிவித விருத்தா விருத்தான சப்தம் இருக்கு சீல விருத்தாள் ஞான விருத்தாள் வயோ விருத்தாள் என்று சொல்றது சீல விருத்தாள்னா அவளுடைய நடவடிக்கைகள் நல்ல பண்புகள் ஆச்சாரம் சீல விருத்தாளாக இருந்திருக்குவா விருத்தகத்தில் சிறந்தவள் அர்த்தம் இந்த இடத்துல ஆகையால வயோ விருத்தாள் வயசுனால விருத்தர்களாக இருப்பவா விருத்தானாம் ஞான விருத்தை ஞான விருத்தா நல்ல அறிவு வேதாந்த ஜானம் ஜானம்னாக்க எல்லா ஜானமும் ஜானம் இல்லை வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சுருக்கிறது இப்படி எல்லாலையும் அதிகராக இருந்திருக்கிறவன்
बहुश्रुतानां वृद्धानां ब्राह्मणानां उपासिता உபாசிதா பிராமணானாம். அவர் ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் சிசுரூஷ பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்? ராமர் ராஜாவா ஆறதுக்கு இது போறாதான்னா, இப்படி இருக்கிறதுனால அவருக்கு கீர்த்தி யசஸ்ஸு தேஜஸ்ஸு எல்லாமே வளர்கிறது. ஆகையால அவருக்கு நாங்க எல்லாரும் விரும்புறோம், இந்த ராமனு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுல விரும்புறோம் என்று சொல்ற. இது முடிஞ்ச உடனே சரி நாம தான் நினைக்கிறோம்னு சொல்றோம். எல்லாரையும் இதுக்கு இனிமே பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க சொல்ற, பிரதேசர் தான் நாள் குறிக்கிறேன், இருந்தாலும் அவர் கண்ணில் கூட கொஞ்சம் சமயம் படமாட்டேன்றது. ஆகையால சரி நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு இருக்கு, நாளைக்கே பட்டாபிஷேகம் யாருக்கிட முன்ன போய் சொல்றதுன்னு சொல்லி சொல்றான். போய் கௌசல்யாக்கு சொல்லு, அவள்தான் சந்தோஷப்படுவா, அவள்கிட்ட போய் சொன்னாங்க. துவரிதாக சீக்கிரமாக கௌசல்யாயை நிவேதேதே சாஹிரண்யஞ்சகா செய்வா ரத்னானி விவிதானிகாம் யாதிதேச பிரஜாட்சேய கௌசல்யா பிரமதோத்தமாம் அபிவாத்ய ராஜானாம் ரசமாறு கராகவாம். கௌசல்யக்கு சொன்னே அவ்வளவு சந்தோஷமாயிடுவான். ஆஹா, என்ன நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாளா, நாம இது பார்க்க போறோமோ என்ன? யார் இந்த சமாச்சாரத்தை சொன்னாலோ, சமாச்சாரம் சொன்னவாளுக்கு நிறைய போஷணங்கள்லாம் கொடுத்து எல்லாம் சொன்னாலா, ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து வர நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஸ்வஏவ புஷ்யோ பவிதா சோபிஷைச்சந்து மேசுதான். நாளைக்கு புஷ்யமா இருக்கு. அந்த ராமோ ராஜீவ பத்ராட்சமா யுவராஜ இசை பிரபுன்னு அந்த புஷ்யத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கோ, எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து ராஜ சுமந்திரர் ராமநாயக்கம் வந்து சமாச்சாரம் எல்லாம் சொல்லணுமே, ராமநாயக்கம் வர ராமனுக்கு ராஜ்யமூர்த்தி எல்லாம் பார்க்கட்டு. லோகத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லச்சேயே ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கான். இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகமா, ராமனுக்கு பட்டாபிஷேகமா என்று அந்த பட்டாபிஷேகத்தை நினைச்சுட்டே முக்க பேருக்கும் சந்தோஷம் வந்துருக்கான். சுகுர்த்துக்கள் எல்லாம் எச்ச ராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசியத்தி நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதே சர்வேஷு தை தர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்நாம் ஹி வயசானம் தேன தேத மனோவிரதாஹ. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒண்ணே லோகத்துல, அங்க அயோத்தியா பட்டணத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆட்லையும் பெரிய பெரிய கோலம் போட்டிருந்தான். மாவுல தோரணம் கட்டிருக்கு, வாசல்ல வடக்கேற்றி வச்சிருக்கு, கொத்தி உலக ஏற்றி வச்சிருக்கு. இப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றது. இதை பார்க்கச்சேயே சுகுர்த்துக்கள்லாம் சொல்றாளாம் ஒத்தருக்கு ஒத்த சொல்லு, எச்ச ராமன் நபசேத்து எங்க ராமோ நபசியத்தை நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதி. யார் ஒருவன் ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்காத போயிட்டாங்க, பெருமாள் நாம சேவிக்கிறோம், பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறது. எங்க ராமன் நபசியதி நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேதம் விகர்ஹதி, அவனை காட்டிலும் பாக்கியஹீனம் லோகத்துல யாருமே இல்லைன்னு எல்லாராலையும் நிந்திக்கணும். அவ தன்னுடைய ஆத்மா இப்படி ஒரு பிறப்பா நமக்குன்னு தன்னைத்தானே வெறுத்துக்கிறான். அப்போ ராமனுடைய விசேஷம் என்னன்னு சொல்லணும்னு, இப்ப ராமர் ஐக்கியண்டு போறேன், சுமந்திரர் ஐக்கியம் போறேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, இதுக்குதான் ஐக்கியம் போற போல் இருக்குன்னு எல்லாம் பார்த்து 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 சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ராமர நேர கைகை பவனத்துக்கு அழைச்சும் போறே சுமந்திர. அங்க பார்த்தா எதுவும் பார்த்தா அவ பாட்டு ராஜா தசரதர் மூச்சு அடைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறார், வார்த்தையே பேசல. அவர் ஒரு வார்த்தையும் பேசல. நான் உள்ள வரட்டமான்னு சொன்னாக்க வரச்சொல்லு ராமனு சொல்ல வேண்டியது போக, ஒரு வார்த்தையும் சொல்லாத மூச்சு அடைஞ்சு விழுந்து கிடக்கிறார். அவரை முள்ள எழுப்பி உட்காத்திக்கோ, அதுல இப்ப கட்டில உட்காத்தி வச்சிருக்கா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா. வந்து நான் ஏதானா தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏதானா நகராக அவர் சொல்ற கேக்குறேன்,
கச்சின்மயா நாபராத்தம் அஜ்ஞானமே பிதா உபிதா தன்மமா தத்வா துவமே பீதம் பிரசாதயா. அங்கேயும் பாருங்கோ, கச்சின்மயா நாபராத்தம் அஜ்ஞானாதே ஏனமே பிதா குபிதா தன்மமா தட்சா துவமே வீதம் பிரசாந்தே. நான் எதானா அறியாமையினால தப்பு பண்ணிட்டேன், அதனால இவர் கோச்சுட்டேரா என்ன? அப்படி இருந்ததுன்னா கூட நான் அறிஞ்சு தப்பு பண்ணினதா எனக்கு தெரியல. அப்படி ஏதான தப்பு இருந்தா கூட நீ பிரசாதம் அவருக்கு கோபம் இல்லாத அந்த கோபத்தை தணிக்கும்படியாக பண்ணு சொல்லி சொல்ற. கோபம்ன்றதுக்கு லட்சணம் கீதா பாஷ்யத்துல சாதிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். இதுல பிறருக்கு கோபம்ன்றது என்னன்னாக்கா, நம்மளுடைய செயல், ஒருத்தருடைய செயல் பிறருக்கு பிறருக்கு பயம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குமா இருந்ததுனாக்க அந்த செயல் தான் கோபம். நம்மளுடைய கோபம் நான் கோச்சுட்டதுனால கீழே இருக்கவனுக்கு வேலை போயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு அந்த இஷ்டமான வஸ்துவிலுள்ள அதை இழப்பதோ அனிஷ்டம் வந்து சேர்றதோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்கிற பயம், அந்த பயத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது. இது யார் இடத்துல இருக்கும்? இன்னொரு இடத்துல இருக்கும், தன்னிடத்துல. இவன் கோபம் இவனை ஒன்றும் பண்ணாது, இவன் கோபம் இன்னொரு இடத்துல தான் போகும். அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு கோபமா இருந்ததுனாக்கா ராமருக்கு பயம் ஏற்படுறது இவருடைய கோபத்தினால. அவர் சொல்ற நராஜா கூப்பிட்டோ ராம வியசனம்னா, அவருக்கு ஒரு துக்கம் ஒரு கஷ்டமும் இல்லை, ஒன்றும் கோபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா. நான் ஏதோ ஒன்று கேட்டேன், எனக்கு பிரதிஜை பண்ணிட்டு அதுக்காக நான் கேட்டேன், அது கூடுதற்றே தான் அவர் வந்து இந்த மாதிரி மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டு. இந்த கைகையினுடைய வார்த்தைலாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரி பேசும். கரிஷே பிரதிஜானே ராமோ பாஷத்தை, அப்படியா அப்பா ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், அதை அதுக்கு சொல்லி நான் கேட்டதுனால நீ என்ன தப்பா நினைச்சுக்கோன்றதுனால அவருக்கு வார்த்தை எழும்பல சொல்லலைன்னா நான் ஒண்ணுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு. கரிஷே பிரதிஜானே ராமோ துர்மாபிபாஷதே தத்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்யோ எதபிகாங்கிதம். ராம ராஜா என்ன நினைக்கிறார், எத்த சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத்த சொல்லுங்க, நான் அவசியம் நான் பண்றேன். அகையால ராஜா சொல்லிட்டேருன்னா போருமே, நான் ராமோ துர்ணாபி பாஷது, ராமன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, ஒத்துண்டன்னா ஒத்துண்டது ஒத்துண்டது தான் நான் செய்யறேன், சத்திய பிரதிஜனாக சொல்றேன். அப்பதான் அவுத்து விடுறேன் கைகை. நான் ஒண்ணு பெருசெல்லாம் கேட்கலப்பா. அத்திரமே யாச்சிதோ ராஜா பரதஸ்யாபிஷேகனம் கவனம் தண்டகாரண்ய சவசாத்யவராகவா. ஒண்ணும் இல்லை, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் கேட்டாங்க, அதான் முதல்ல. கமனம் தண்டகாரண்ய தவசாத்யவராகவா, அப்ப இப்பவே நீ தண்டகாரண்யத்துக்கு கிளம்பி போனோன்றதுதான் சொன்ன. இதுக்கு போய் இந்த வார்த்தையை அவர் வாயால சொல்றதுக்கு தயங்கிண்டு இப்படி இருக்கிறவங்க சொல்றோம். இதை கேட்ட உடனே எத்தனை நாள் போனோம்னு சொல்லலையே, இப்போ தண்டகாரண்யத்துக்கு போனோம்னா போயிட்டு வரோம், இல்லை இனிமேல் அங்கேயே தான் இருக்கணுமா, ராஜ்யத்துக்கே வரக்கூடாதா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. சப்த சப்த வருஷாணி தண்டகாரண்யமாசிரிதா அபிஷேகமிதம் தியக்வா ஜடா சீரதரோ பவா. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பதினாலு நாள், பதினாலு வருஷம், சப்த சப்த வருஷாணி. இது பதினாலு வருஷம் சொன்னா பெருசா தெரியும்ன்றதுனால உடல் ஏழு ஏழு வருஷம் தான் அது போயிட்டு வந்துப்பா. இதுக்கு சொல்றாங்க, இது இவதாம் பருஷம் வதந்தியாம் நகைவரா மகா பிரவிவேசோகம் பிரவிவியதேஜாபி மகானுபாவகாம் ராஜா ச புத்திரம் யதனாஹ அபிதப்தஹ.
யாருமே விரும்பாத ஒரு விஷயத்த சொல்றான். சொன்னா கூட அவருக்கு ராமருக்கு எந்த விதமான ஒரு விகாரமும் முகத்துல ஏற்படலையாம். ஆகையால அங்கிருந்து பாக்குற நல்லது சொன்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லணும், கெட்டத சொன்னாலும் அம்மாவுண்ட தான் சொல்லணும். கௌசல்ய பவனத்துக்கு போய் கௌசல்யந்த போய் சொல்றா, கௌசல்யா நன்னா நினைச்சுட்டு இருக்கா, பாவம் நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, பட்டாபிஷேகத்துக்காக எந்தெந்த பெருமாள் உண்டோ அத்தனை பெருமாளுண்டையும் அவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் என்ன போய் அவ சொல்றான், பரதாய மகாராஜா யுவராஜ்யம் பிரயச்சதி மாம் புனர்தண்டகாரண்யம் விவாசயதி தாபசம். அம்மா பரதனுக்கு அப்பா பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கு, அதை கொடுத்துருக்கு. யுவராஜ்யத்து பட்டாபிஷேகம் பரதனுக்கு கொடுத்துருக்கு, நீ எனக்காக எல்லாம் நினைச்சிட்டு நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காரியம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சரி மாம்பு நான் என்ன சரி போனா போயிட்டு போறது, அதை கூட பெருசா நினைச்சுக்கல. மாம்பு தண்டகாரண்யம் விவாசயதி தாபசம் சதசக்ஷாஷ்டௌசவர்ஷாணி மத்யாமி விஜனே வனே ஆசேவ மானோ வன்யாணி பலபூலைஷ்டவர்த்தயன்மே. ஒண்ணும் இல்லை, ஒரு 6-8 வருஷம் அங்க இருந்துட்டு வரேன். அவ ஏழு ஏழு வருஷம் அவள் சொன்னா அதை காட்டில் அம்மாவுக்கு ரொம்ப பெருசாக வந்ததா கட்டமாயிடுவேன்ட்டு 6-8 வருஷம் இருந்துட்டு வரேன். நான் 14 வருஷம் இருந்துட்டு வரேன். பா என்ன அநியாயம் ஆயிடுச்சு, என்ன சொல்றது ஒன்றும் தெரியல. இப்போ இந்த இடத்துல சீதா பிராட்டின்ட வந்து சொல்லணும், கௌசல்யா வந்து சொல்றான். கௌசல்யக்கும் நீதி பேருக்கும் இருக்கிற விசேஷம் ஒன்னே ஒண்ணுதான், கௌசல்ய தர்மம் தெரிஞ்சது. தர்மம் தெரிஞ்சவளா இருக்க அப்படின்னால தர்மானுஷ்டானம் பண்ற. கைகையா வஞ்சிதோ ராஜா மைதாரண்யம் ஆசிரித்தே பவத்யாஜ பரித்தியக்தா நனோனும் வர்த்தயிஷ்யதி. கைகேயியனால வஞ்சிக்கப்பட்ட தசரத சக்கரவர்த்தி அப்படி இருக்கு, நீயும் என்னோட வந்துடுறேன்னு சொன்னையானாக்கா ராஜா இதுக்கு மேல இருக்க மாட்டேறம்மா, இதன் நியாயமா நீ வரலாமா என்னோட தெரியும். ஜீவந்தியாஹிஸ்ரீயா பர்த்தா தெய்வத்தம் பிரபுரேவச்சா பவந்தியா மம ஜெய்வாந்தியா ராஜா பிரபவதி பிரபு. ஒரு பெண்ணுக்கு கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவன் தான் எல்லா தெய்வமாக இருந்துருக்கா, ராஜாவை பார்க்கறதுக்கு யார் இருக்கா? சுஷ்ரூஷாமேவ குருவீதா பர்தோ பிரியஹிதே ரதா ஜெகதர்மஸ்ரீயா நித்யா வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. நீ தசரத சக்கரவர்த்திக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இருந்துருமா? இந்த தர்மம் ஸ்திரீக்களுடைய தர்மம், இது நான் சொல்லல, வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. வேதத்துல சொல்லிருக்கு, லோகத்துல சொல்லிருக்கு, ஸ்மிருதியில சொல்லிருக்கு, எல்லாத்துலயும் சொல்லிருக்கு. ஆகையால நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி நீ சுசுரூஷ பண்ணிட்டு இருந்த, அவளும் தர்மத்தை சொல்லச்சு ஏத்துக்கா. அவள் பாவம் சொல்ற, என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விரத்ரநாசே சமபவதே தத்தேஹே பவது மங்களம் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தேஹே பவது கல் மங்களம். உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு சொல்ற. வைணதேய கருத்மான் அமிர்தாகரணம் பண்றதுக்கு, அமிர்தம் கொண்டு வரத்துக்கு போகத்தே அவருடைய அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாலோ அந்த ஆசீர்வாதம் பண்ணி நான் உனக்கு அனுப்புறேன். நானு தத்தே பவது மங்களம் யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் திரிவிக்ரமான் பிரக்ரமதா விஷ்ணோஹோ அதுல தேஜதா. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்துண்டு அவர் போய் பலிச்சக்கரவர்த்தியை யாசிக்க போகத்தே அவ அம்மா எப்படி அனுப்பிச்சு வச்சாலோ அதே மாதிரி நான் உன் அனுப்பிச்சு இருக்கிறேன், உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். மங்களானி மகாபாகோ திசந்து சுப மங்களம், உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும்னு அவ சொல்லி அனுப்புகிறான். இதுதான் கௌசல்யாவுக்கு உண்டான விசேஷம்.
நேத்தி பார்த்தோம் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லச்சு, ஏன் சொல்ல மாட்டார் தசரத சக்கரவர்த்தி? ஒரு வார்த்தையும் சொல்லாத இருந்து அங்க வரைச்சே விஸ்வாமித்திரண்ட அனுப்பிக்க மாட்டேன்னு சொன்ன. கௌசல்யா நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, காட்டுக்கு போனாலும் அவனுக்கு நல்லதுதான் ஏற்பட போறதுன்றதுக்கு ஏற்படுது. அதனால அவ சொல்றா கௌசல்ய வார்த்தை சொல்றான். அங்கிருந்து சீதா திராட்டின் வந்து சொல்ற, அவன் நினைச்சுட்டு இருக்கா பட்டாபிஷேகம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே பட்டாபிஷேகம், நான் நாயச்சம் போறதுக்கு அப்புறம் வரப்போறேன்னு நினைச்சுட்டு போனா அவர் என்னடாருனாக்கா, நாம காட்டுக்கு போனோம், நீ இங்க மாமனார் மாமியாருக்கு சிசுரோடு பண்ணிட்டு இங்க இருமா என்று சொல்றதுக்கு அப்புறம் வந்த. அப்போ அவர் சீதா பிராட்டு சொல்ற, என்னையும் நீ ஆய்ச்சும் போயிட என்று சொல்ற. ஆரியபுத்திர பிதா மாதாம் பிராதா புத்திர ததா ஸ்னுஷா ஸ்வாமி புண்ணியானி புஞ்சானாஹம் தம் பாக்கியம் உபாததே பர்த்துர்பாக்யந்து நார்க்யேகா பிராப்னோதி புருஷர்ஷபாம். என்ன சுவாரஸ்யம் பாருங்க, ஆரியபுத்திர பிதா மாதா பிராதா புத்திரா ததா ஸ்னுஷா ஸ்வாமி புண்ணியானி புஞ்சானாஹம். அப்பா அம்மா பிராதா சகோதரன் பையன் அதே மாதிரி மாட்டு பொண்ணு இவா எல்லாரும் அவாவ என்ன புண்ணிய காரியம் பண்ணாலும் அதனுடைய பலத்தை தான் அவ அனுபவிப்பா. பர்த்துஹு பாக்கியந்து நார்கீகா பிராப்னோதி புருஷர்ஷபாம். மனைவியா இருக்கிற ஒரு ஒத்தி தான் கணவன் பண்ண புண்ணியத்தெல்லாம் பாக்கியத்தெல்லாம் அவள் பெறுவாள். நிற்போம் பர்த்தா ஏகாதசி உபவாசம் இருந்தா போறோம், அவனுக்கு சிசுரூஷ பண்ணாள்னாக்கா போறோம், மறுநாள் துவாதசிக்கு வேலையா எழுந்து பாரணம் பண்றதுக்கு தலையை பண்ணி போட்டா போறோம். இவளுக்கும் ஏகாதசி பலம் வந்துடும், ஏகாதசி உபவாசம் இருந்த பலம் வந்துருதான். இது இது சீதா பிராட்டி சொல்ற, பர்த்து பாக்யம் தூ நார்யேகா பிராப்னோதி புருஷர்ஷபாம். சரி, உனக்கு நல்லது மாத்திரம் புண்ணியம் மாத்திரம்தான் ஓடணும், அல்வான்னா வாய திறக்கிறது, கடவாளம்னாக்கா வாயை கட்டியா மூடிக்கிறதுன்னு, அந்த மாதிரி பண்ணுவான். நான் கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடவாளம்னா வாயை மூடிக்குமா குதிரைன்னு சொல்லும். அப்போ பர்த்தாவுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னாக்கா அந்த சிரமத்திலயும் இவா பங்கு கொள்ள வேணாமா? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானே எதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யை வராகவா. ராமானி கிளம்பிட்டியானாக்கா உனக்கு முன்ன நான் போறேன், முதல் பெருக்கிட்டு போறேன் நான். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானே, அங்க இருக்கிற முள்ளு அதுக்கு கல்லு கல்லு முள்ளு இதெல்லாம் என்ன உண்டோ அதெல்லாம் நான் பெருக்கிட்டு போறேன் நான் என்ற அந்தந்த வார்த்தைகள் தான் வர்த்தம். சகத்வயா விசாலாட்சாரம் சே பரமநந்தினி ஏகவர்ண சகசிராணி சதம் வாபி த்வயாசனம் இக்கேயும் சுகினி திருஷ்டும் த்வயா வீரேண சங்கதா அபிஷேகம் கரிஷ்யாமி தாது நித்யம் அனுவிரதம். உன்னோடு நீ ஒரு 100 வருஷம் என்ன, 1000 வருஷம் ஆனா, எத்தனை வருஷம் ஆனா நான் இருந்துட்டு இருக்கேன். சொர்க்கே பிட்ட வினா வாதா பவிதா எதி ராகவா த்வயா வினா நரவியாகான் நாகம் ததபி ரோஜையே. நீ இல்லாத ஒரு சொர்க்கலோகத்துல உட்காட்டி வச்சியானா கூட அது எனக்கு நரக்கமா தான் இருக்குமே தவிர அது சொர்க்கலோகமாக இருக்காது என்று சொல்ற. பக்தாம் பதி உம்ரதாம் தீனாம் மாம் தமாம் சுக துக்கயோ நேத்து மருகதி காக்குத்தா சமான சுக துக்கிணி. அழகரா கெஞ்சரா சீதாசிரா என்ன முதல்ல சாந்தோஷனம் பண்ணி சொல்றா, அதுக்கு என்ன நான் ஒண்ணும் நீ உன்னை காட்டுக்கு போக சொல்லிட்டாளேன்றதுக்கு ஒருத்தரெல்லாம் நான் விசாரப்படல, நீர் எங்க போறீரோ அங்க நான் இருக்கேன், உமக்கு என்ன சுகமோ அதுதான் சுக்கம், உமக்கு சுகமோ துக்கமோ அதை எல்லாத்துலயும் நான் பங்கு கொள்றேனாலே இதுதான் பண்றேன். ஒன்னும் சொல்லு, அது அங்க கஷ்டமா இருக்குமே, அங்க இது வாரணி மாசத்துல என்னென்ன கரடி வரும் புலி வரும் சிங்க வரும் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்பாவு சொல்ற, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுக துக்கயோகோ. என்ன வார்த்தை சீதா பிராட்டியினுடைய வார்த்தை, கெஞ்சரா நான் உன்னுடைய பக்தாம் பதிவிரதாம், உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்திருக்கேன். வால்மீகியினுடைய தீனாம் தீனாம் அதாவது கருணை செய்ய தகுந்தவளாக இருந்திருக்க, என்னிடத்துல கருணை காட்ட வேண்டியவனாக இருக்கவன்,
மாம்சமாம் சௌக துக்கயோகோ, உன்னுடைய சுகதுக்கங்கள்ல சமானமான பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவன் நானு. நேதுமர்ஹதி காங்குஸ்தா சமான சுக துக்கினி, உனக்கு சுகம் வந்தா எனக்கும் சுகம், உனக்கு துக்கம் வந்தா எனக்கும் துக்கம்தான், என நீ அவசியம் ஆயிச்சும் பண்ணும் அப்படின்னு. ஏவம் பகுவிதம் தாம் தா யாச்சதே கமனம் பிரதி நானுமேனே மகாபாகோ கண்ணேதும் விஜனம் வனம். இவ்வளவு சொன்னா கூட அவன் கேட்கல, கெஞ்சினா கூட கேட்கல. பாக்குற அடுத்த பிரம்மாஸ்திரத்தை போட ஆரம்பிக்கிறா, அதுதான் பாக்குற. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சறேன், என்ன ஐட்டம் போக மாட்டேன்னா. எனக்காக வேண்டாம், உங்க மாமனார் எப்படி நினைச்சிட்டு நீ என் நயத்தின் போகாத போயிட்டு எனக்கா, உங்க மாமனார் அதுல உன்னை என்ன நினைச்சுப்பான்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. எனக்குரூபம் சுபாவம் எல்லாம்னு சொல்லிட்டு நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், இது எதுக்கும் நீ கேட்க மாட்டேன்ற, நீங்க மாமனார் மாமியாருக்கு சித்திரூட்ட பண்ணேன்றேன்னு சொல்லி சொல்றேன், எனக்கு ஒண்ணும் அதெல்லாம் சொல்ல. கிம் பக்ஷதி, என்ன சொல்லுவா உன்ன போய், எல்லாம் அங்கேருந்து வரச்சே எல்லாம் மிதிலா சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லியிருந்தோம், இப்போ இங்க மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்காளோ தெரியல, ராவண சொல்லச்சு சீதையினுடைய கணவன் சீதையினுடைய கணவன் சொல்லி விசேஷமா சொல்லிட்டு இருக்கா அவள்லாம். அப்ப நம்ம சீதையாத்துக்காரன்னு சொல்லிருக்கே அங்க மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் அந்த சீதைய கூட ரட்சணம் பண்ண முடியாதவன், அவ பயந்துட்டு சீதை ஆயிட்டும் போறதுக்கு பயந்துட்டு இங்கே மாமனார் மாமியாருக்கு சித்திரோட பண்ணிட்டு கிடான்னுட்டு விட்டுட்டு போயிட்டான்னாக்கா உன்னை என்ன சொல்லுவான்றது நினைக்கிறேன். கிம் குச்சையா சொல்லுவது, கிம் பக்ஷதி, என்ன சொல்லுவான்னு அர்த்தம். கிம் அமன்யத, அமன்யத சொல்லுது, அதாவது அவள்லாம் உன்னை என்னன்னு நினைப்பான். துவா அப்படின்னு சொல்லச்சு உன்னை, கிம் துவா அமன்யத, கிம்தா மன்யத, ரெண்டு என்ன நினைச்சிட்டு உன்னை கொடுத்துருக்கா, என்ன கொடுத்தா என்ன நினைச்சிப்பா, ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்னு சொன்ன இது ஒடிஞ்சு போன ஒரு வில்லு, ஒண்ணு அந்த வில்லு தூக்கி போனதான் எடுத்தோம்னா அது டமாலும் ஒடிஞ்சு போச்சு, அது ஏற்கனவே பாதி ஒடிஞ்சு போனதுதான், நீ ஒண்ணு புதுசா காரியம் பண்ணல, இதுதான் அவனுடைய பராக்கிரமமா என்று சொல்லுங்க. இல்ல இவர் எங்கடா குருகுல வாசம் பண்ணிருக்கேன்னா, வசிஷ்டருண்ட குருகுல வாசம் பண்ணேருன்னு சொல்லி ஒன்னைன்னா, வசிஷ்டருண்ட குருகுல வாசம் பண்ணிட்டு தர்மமும் தெரியல, ராஜதர்மம் கத்திரிய தர்மமும் தெரியல, ஒரு பர்த்தா எப்படி ஒரு பத்னி இடத்துல நடந்துக்கணும்ன்றதோ அதுவும் தெரியல, தர்மமே தெரியாது இருந்துருக்கையே பொய்யே உருவமாக இருந்துருக்கிற ஒன்னை என்னன்னு அவ சொல்லுவா என்ன சொல்றாரு. கிம்வக்ஷதி என்ன சொல்லுவான் அப்படின்னா, கிம்த்வா மன்யத வைதேகா, ராஜா என்ன சொல்லுவார்னு சொல்லலாம் இல்லையோ, அது சொல்லாத கிம்த்வா மன்யத வைதேகா, விதேக தேசத்து ராஜாவா இருந்திருக்கவர், விதேக தேசத்து ராஜாவா இருக்கவர் ஜனக, அவர் எப்பேற்பட்டவர், அவர் தர்மம் தெரிஞ்சவர், கர்மட்ட கர்மயோகி, அப்படி அவர் அவ்வளவு தர்மம் தெரிஞ்சவர், சி இவ்வளவுதானா இவன் நினைக்க மாட்டேரா. கிந்த்வா மன்யத வைதேக, வைதேக உன்னை என்னமோ பெரிய சிரேஷ்டர்னு நினைச்சுருப்பா, இயம் சீதா மமத தர்மஜரீதவான்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அன்னைக்கெல்லாம் நீ என்னமோ பெருசா அமக்கலமா நினைச்சிருந்த, அப்பவே அவர் சொன்னேன் இயம் சீதான்னு சொன்னது என் பொண்ணு வந்து உனக்கு எந்த விதத்திலையும் குறவில்லவள்னு குறவில்லாதவள்னு சொன்னவர், அவர் எதிர போய் நீ இந்த மாதிரி நடந்துட்டேன்னா உன்னை என்ன நினைச்சுப்பாரு, உங்க மாமனார் எப்படி நினைச்சுப்பாருன்னு சொல்ற.
किन्त्वा मन्यत वैदेह पिता मे मिथिलाधिपहां என்னுடைய அப்பா மிதிலாதிபகம் மிதிலா பட்டணத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறவர் அவர் என்ன சொல்றது தெரியுமா? அங்க அதே விஷயத்தை இங்க மறுபடியும் சொல்லி சொல்லணும். என்ன இயம் சீதா முகதா பதத்மஜரீதவா பிரதீஷதை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ம பாணிதான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்ப சொல்லிட்டு என்ன நினைக்கிறதுக்கு அவர் சொல்லி எப்படிலாம் என்ன நடக்கின்றது உன்னுடைய சாதர்மத்துக்கு தர்மத்துக்கு அப்படியே எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருப்பான், ஆகையால இவளை அங்கீகரிச்சுக்கோன்னு எல்லாம் சொல்லி சொன்ன. ஆனா நீ எடுத்துன்றது என்ன நினைக்கின்றதுன்னா இயம் சீதான்னு சொல்லிட்டு அந்த சீதாவை காண்பிச்சுட்டு சீதா பிராட்டியில் நடக்கக்கூடிய ஒரு அழகை மாத்திரம் நினைச்சுண்டு நீ அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்ட, அவ்வளவுதான் சொல்றது. வேற ஒண்ணும் எனக்கு தெரியலையே, நீங்க என்ன விதமா ஒத்துண்டேன்றதே எனக்கு தெரியலையே என்று சொல்றாரு. இயம் சீதா மமசுதா, மமசுதான்னா ஒரு ராஜா, ராஜாவுடைய பொண்ணு, தகர்ந்து சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, பிள்ளை வந்து ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பாணிங்கிருஷ்வ பாணினா, பாணிங்கிருஷ்வ பாணினா, பாணிங்கிருஷ்வ பாணினான்னாக்க இது ஒரு சாதாரணமான ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது நீ கொடுக்கறது அதைதான் நீ சொல்றது, வேற ஒண்ணும் தெரியல என்று சொல்றது. அப்போ சௌசீல்யம் சொல்றதுன்றதுலாம் ஒண்ணும் இல்லைன்ற அர்த்தம். பிரதீட்சதை நாம் பத்ரந்தே, சரி வந்தா பாத்துக்கிறேன், அதனால என்ன பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி சொல்றாரு. கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, சரி ஏனோ கொடுத்துக்கிறேன், நான் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். பத்ரந்தேன்னு சொன்னோம்னாக்கா அவளிடத்துல இருக்கிற பிரேமத்துல நூறுல ஒரு பங்கு பிரேமம் கூட நேருக்கு காமிக்காத இருந்திருக்கு. இப்படி இருக்கிறத பார்த்தாங்க, அன்னைக்கு நாம கொடுத்தது சொல்லி கொடுத்தது வேற, இவ அங்கீகரிச்சுன்றது வேற மாதிரின்னு ஒண்ணு அழைச்சிக்க மாட்டாதா என்று. கிந்த்வா மன்யத வைதேஹா பிதாமே மிதிலாதிபா தாமதாமா தரம் பிராப்யம் புருஷபிக்ரஹம். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிளையா, ராமஜாமாதரம் பிராப்ய ராமன ராமஜாமாதரமாக ஜாமாதாவாக ஹே ராமா இப்படி ஒரு மாப்பிளம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மாப்பிளையா இருந்திருக்காங்க. பேர் வச்சிருக்கிறது சத்ருகன் பேர் வைக்கல, ராமன் தான் பேர் வச்சிருக்க. ராமன் பிரயோஜனா லோகத்தை இருக்கான்னா பார்த்தா அழகா இருக்கான்றது அவ்வளவுதான் உனக்கு இருக்கு. நான் அதே இந்த பேர் இருக்கிறது ஜாமாதா மாப்பிள, மாப்பிள்ளன்னா மாப்பிள்ளாக்க ஜாமாதோ தசம் ஜாமாதா தசமோ கிரகான்னு ஒன்னாத்துக்கு மாப்பிள்ள இருந்தாக்கா இந்த மாப்பிள்ள மரடு பிடிக்காத சண்டை போடாத இது பட்டு போச்சுன்னா போறோம்னு நினைச்சிட்டு இருப்பாளாம். அது வரைக்கும் அவளுக்கு வாயில சொல்ல இறங்கிருக்காமா மாப்பிள்ள வந்தாங்கனாக்கா ஒன்னு மாத்திரம் வந்தா சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்துட்டு ஒரு வாரம் இருக்காரு, நாலு நாலு நாள் கேட்டு சொன்னாக்கா இப்படி பண்ணிட்டவங்க எங்களுக்கு கௌரவம் இல்ல அப்படி இப்படின்னு சண்டைகிட்ட போட்டு இன்சல் பண்ணாதீ. இது ஒரு ஒன்பதாவது கிரகமா, நவ கிரகத்துல பார்த்தோம்னாக்கா கோவில்ல போய் பார்த்தோம்னா நவ கிரக தன்னதி எல்லாம் இருக்க சில இடங்கள்லாம் இருக்கு. அவன் போனவொன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒண்ணு ஒண்ணு பார்க்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூணையும் பார்த்துட்டு இருக்கும். எதையும் பகல்ல பகல்ல உட்காந்து சமான திருஷ்டியோட எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அது ஒன்பது கிரகம் அது ஒரு கிரகத்துல இருந்திருக்கு, இது பத்தாவது கிரகம் இது முறைச்சுட்டு நிற்கும் இந்த மாப்பிளன்றது. ஆகையில எல்லா மாமனாரங்கள்லயும் மாப்பிள்ள வந்தாங்கனாக்க அவனை நல்லபடியா அமுச்சு வச்சா போறோன்ற மாதிரி இருக்கும். நீ ஒரு ஒன்பதாவது கிரகத்துக்கு மேல பத்தாவது கிரகமா நீ இருந்திருக்க, நாங்க எங்களை எல்லாம் எங்க அப்பா எல்லாம் ஏமாத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிருக்க, இது ஒடிஞ்சு போன இல்லை எடுத்து நீ முடிச்சதா காண்பிச்சுட்டு. ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், புருஷ விக்கிரகம் வெறும் புறம்போக பூச்சுன்னா ஒரு ஆண் வேஷம் தானே தவிர ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் எதுவுமே உனக்கு இல்லையப்பா. உன்ன போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, எனக்காக வேணாம் போய் எங்க அப்பாவுக்காக நீ சொல்லு என்று எங்க நான் உன்னோட உனக்கு தமதுக்கே நீ கனவனும் கனவுனா போயிட்டேன், உன்னோட என்னமோ எதிமான் துக்கிதான் அது சொல்லிட்டு பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கையோ வந்து கல்யாணம் பண்ணிட்டாய் போச்சு. நீ எப்படி இருந்தாலும் நான் ஏதோ என்னுடைய ஒரு தௌர்பாகியம்னு சொல்லிக்கிறதா பாக்கியம்னு சொல்லிக்கிறதா, நீ எப்படி இருக்கோ அப்படியே நான் நடந்துக்க வேண்டியது எனக்கு சொரூப்பம், அகையில் நான் நடந்துக்கிறேன். இதுல பெண்கள்லாம் கூட
மனைவியா இருக்கிறவ தான் கணவனை எவ்வளவுனா வெய்வா. இல்ல மாமனாரத்துல மாமனார் மாமியார் பையனை வயசையும் கூட ஒன்னும் சொல்ல மாட்டார். அம்மா அப்பா மாப்பிள்ள என் விசாரணைக்கா அதை பொண்ணு கேட்டுக்க மாட்டாளோ. தசரத சக்கரவர்த்தி நான் என்னைக்கான அங்க போனோம்னாக்கா உனக்கு உன் நாம்பியா இப்படிப்பட்டவனா நான் தெரியாத கொடுத்துட்டம்மா என்ன ஜனக மகாராஜா சொன்னேர்னாக்கா அப்போ நான் எப்படி அதை கேட்டுக்கிறது என்னால கேட்டுக்க முடியுமா? என்ன பிறந்தாத்த மனுஷன் தன் கணவனை குறவா சொன்னினாக்கா எந்த பதிவிரத்தையா இருக்கிறவாளும் அதை ஏத்துக்க மாட்டா, எந்த மனைவியும் ஏத்துக்க மாட்டா. அதனாலதான் நான் சொல்றேன் நானு எனக்காக இல்லை என்று சொல்லுங்க. இது இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லணும். என்னன்னா எங்கப்பா நினச்சிப்பே எங்கப்பா ஏமாந்து போயிட்டாரு ஸ்திரீயம் புருட விக்கிரகம் இவன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன கூட நான் கூட திருப்பி கூட நினைச்சுக்கலாம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, அவரும் ஏமாந்து என்னையும் ஏமாத்திட்டாரு, இப்படியும் நினைக்கலாமோ இல்லையா? இப்படி ஒரு சம்பாவனைக்கும் இப்படி ஒரு எண்ணத்துக்கும் இங்க சம்பாவனை இருக்கு. ஆனா இவ ஏற்கனவே சொல்லிட்டதுனால சீதா பிராட்டி அதை நினைச்சிக்கல, லௌகிக்கமா இருக்கிறவா வேணா அதை நினைச்சுப்பா, இதுக்கு மேல அவரால் பேச முடியுமா? தாம் பரிஷ்வஜ பாஹுபியாம் விசம்ஞாம் இவ துக்கிதாம் உவாச்ச வசனம் ராமஹா வரி விஸ்வாசயம். இப்படி எல்லாம் சொன்ன பிற்பாடு இவ்வளவு அப்பயே போயிருக்கலாமோ இல்லையா? அப்பவே அனுப்பிச்சுண்டு அவளை அழைச்சுண்டு ஒரு சரி வாமா நீயும் போலான்னு சொல்லிருக்கலாமோ இல்லையா? அதை சொல்லலையா? இவன் இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என்னால ரட்சணம் பண்ண முடியாததெல்லாம் கிடையாது, உனக்கு எப்படி அபிப்பிராயம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு வார்த்தை சொன்னேன் தவிர வேற ஒண்ணும் இல்லை. என்ன இதை கேட்டுக்கணுமா இந்த வார்த்தையெல்லாம்? இப்படி இவ ரெண்டு பேரும் பண்ணிட்டு பேசிட்டே வெளில வரலாம், வெளில வரைச்சு லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்கலாம். சபிராதுச்சரணோகாடம் நிபேத்திய ரகுநந்தனா சீதா முவாச்சாம் ராகவஞ்ச மகாபிரதம். சரணாகதி பண்ற என்ன எதி கந்தும் கிருதா புத்தி வனம் மிருகம் கஜாயுதம் அகம் துவானுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தர. நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டங்கள்னாக்கா நான் வெள்ளெடுத்து உங்களுக்கு சொல்லப்படுறேன். மயாசமேதாரண்யாணி ரம்யாணி விசரிஷ்யாதி பட்சிபிஹிம் ஹிருதயம் கோட்டானி சமந்ததா. எனக்கு நானும் சேர்ந்து உங்களோட வர உங்களுக்கு பரிச்சரியப்படுறேன், கைங்கரியம் பண்றேன் நானு. ஆகையல்ல குருஷ்வமாம் அனுஜரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவசார்த்த பிரகல்பியதே. குருஷ்வமாம் அனுஜரம் இந்த இடத்துல சப்ராதுஸ்தரணம் காடம் நிகழ்த்திய ரகுநந்தனா சீதா முவாச்சா தேசாம் ராகவஞ்ச மகாவிரதம்னு சொல்லச்சு. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரிடத்துலையும் சேர்ந்து சரணாகதி பண்ற, இந்த சரணா நம்ம பண்ற சரணாகதின்றது பெருமாள்கிட்ட மாத்திரம் இல்லை, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் உபாயத்துவம் இருக்கு. பிராட்டி புருஷகாரம் பண்றா, புருஷகாரம் பண்றதோட நிக்காமல் அவரா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் உபாயமாக இருக்கான்றத இந்த இடத்துல விஸ்தாரமாக தெரிவிக்கிறமாமனுஜரம் வைதர்மம் நேக வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவசார்த்த பிரகல்பதே. நானும் கிருதார்த்தனாக ஆவேன், என்னுடைய கைங்கரிய சித்தி ஏற்படுறதுனால இதுல எதுவும் தப்பும் இல்லை. தம்பி சமயனாருக்கு சித்ரோசம் பண்றதுன்றது சாஸ்திர சித்தமான விஷயம், ஆகையால என்னுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும், திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றது, துவயார்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்ற. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத, நீங்க முயற்சி கேட்டையோ எல்லா சமயத்திலையும் உங்களுக்கு கைக்கரியம் பண்றேன். அப்போ கைக்கரியத்துக்கு பிரதிதம் மந்திரியாக இருக்க பவா சுசக வைதேஷ்யா கிரிசா நுசுரம்
நீர் மாத்திரம் இல்ல சீதா பிராட்டியோட கூட கைங்கரிய பிரதிசம்பந்தியாக இருக்கிறவா திவ்ய தம்பதிகள். அதே மாதிரி உபாயத்துல வரைச்சு சரணாகதியில வரைச்சு தயார்த்தத்தை இந்த ரெண்டு ஸ்லோகமும் சொல்றதுன்னு அர்த்தம். உபாயத்துல வரைச்சையும் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் உபாயமாக இருக்கின்றிருக்கா. அவளுக்கு பண்ற கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியா இருக்கிறவாளும் பெருமாளும் பிராட்டியும் தான் சொல்லி சொல்றதுனால இதனால சொல்லப்படுவது என்னன்னு கேட்டாங்க, திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரிடத்துலயும் சரணாகதி பண்றதுதான் நம்மளுடைய சொரூபம் என்கிற வேதாந்தாஸ்திரத்தை லக்ஷ்மணர் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற நாமும் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் பெற வேணும் என்று அவர்களிடத்திலேயே பிரார்த்திப்போம். கவிதார்த்திக கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.